ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ட் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான கேப்ஷன் நீங்கள் தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல சரி ஓகே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸாக செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் இதுலியுமே செக் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஏதாவது நல்ல கன்டென்ட் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு செமஸ்டர் போயிட்டுருக்கறனால எந்த ஒரு நல்ல கன்டென்ட்டும் வரல என்னால் வந்து புதுசாக நிறைய சேனல் பார்த்து இந்த ஹிந்திக்காரன் மலையாளக்காரன் சேனல்லாம் பார்த்து அதை வெரிஃபை பண்ணி என்னால் டக்குன்னு வீடியோஸும் கொடுக்க முடியல நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கம்பேக் கொடுத்துருவேன் இந்த வாரம் சனிக்கிழமையோட எக்ஸாம் முடியுது அப்புறம் ஒரு நாற்பது நாளைக்கு வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ மாதிரி எடுத்து ஃபார்ட்டி டேஸ்க்கு ஃபார்ட்டி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது வந்து சாதா வீடியோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று டெய்லி நான் வந்து உங்களை மீட் பண்ணிடுவேன் இந்த யூடியூப் மூலமாக ஓகேவா ஸோ தான் உங்ககிட்ட இந்த அப்டேட்டில் சொல்லலாம்னு நினச்சேன் சரி லைவ் வரலாம் அப்படின்னு நினச்சேன் லைவும் நைட் நேரத்தில் நான் வந்து அவ்வளோவா வியூஸ் போகிறதில்ல அதனால் சரி ஓகே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சின்னதாக என் பேக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதை வந்து ஒரு ஆப் மூலமாகவே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்பை பற்றி பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன் சனிக்கிழமைக்கப்புறம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும் அது பெரிய வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் நம்ம போயிடலாம் ஸோ மேலே தெரியல கேப்ச்சார் இருக்குது பார்த்திங்களா இதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அவ்வளோதான் உங்களோட வேலையே ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணனாலும் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேமெண்ட் கொடுக்குற ஒரு ஆப் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் மேலே தெரியுறத கொடுத்து ஜஸ்ட்டு வந்து நான் கொடுத்துட்டேன் இது வந்து செல்ஃபி ஏனிங் ஆப்புங்கிறனாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆட்ஸ் வந்து வரும் ஓகேவா ஆடை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற தான் இருக்கும் ஒவ்வொரு கேப்சாக்கும் உங்களுக்கு பத்து பத்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு முப்பது கேப்சா பதினஞ்சு கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் வந்துச்சுல்ல அந்த ஆடில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் கேட்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் முப்பது செகண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு பேக் அமுத்துனிங்க அப்படின்னா அதுக்கான பத்து காயினும் உங்களுக்கு ஆட் ஆயிடும் டெய்லி நீங்கள் வந்து ஃப்ரீயாக த்ரீ ஹண்ட்ரட் காயின்ஸு செல்ஃபாக எந்த ஒரு ரெஃபரும் பண்ணாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் அஞ்சு நிமிஷம் நெட்டும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது எமிக்கில் தான் இழுக்கும் அதுக்கு மேலே இழுக்காது நான் பர்சனாக ரெண்டு மூணு நாளாக வெரிஃபை பண்ணி பேமெண்ட்டையும் நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் சும்மா போடல நான் இன்னைக்கு ரெண்டு ஆப் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் ஆப்ல வந்து ஒரு கேம் ப்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது காயின் சம்திங் கொடுத்துட்டு இருந்தானுங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் விளாண்டிங்கனாலே சம்திங் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கிடைச்சிட்டு இருந்துச்சு நேற்று வரைக்கும் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இது போயிடுச்சு சரி ஓகே அது போயிடுச்சு இதுக்கப்புறம் அதை நம்ம சொல்லி வீடியோ போட்டு யூஸ் பண்ணுறவங்க ஏன் அது ஏமாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு இந்த ஆப் மட்டும்தான் இப்போ நான் என்னோடய வேலெட் டிஷ்யூ ஷோ பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஆகி எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள் மினிமம் வித்ரா ரெண்டு ரூபா தான் இன்ஸ்டன்ட்டு பேமெண்ட்டு கொஞ்சம் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இழு இழுப்பாங்க ஓகேவா ஆனால் பேமெண்ட் கண்டிப்பாக ஷோராக வந்துடும் நீங்கள் ஒரு அஞ்சாறு பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க ஆப்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு செல்ஃபியாக நீங்கள் அப்போது ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் போகாது அதனால தான் நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன் இரநூறு காய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேடிஎம் நம்பர் உள்ளே வரும்போதே கேக்கும் பேடிஎம் நம்பரும் லாகின் வித் கூகுளும் கேட்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க டக்குன்னு ரீடியூம் ஆயிடும் பேமெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேமெண்ட் இன்ஸ்டென்ட்டாகவே வந்துருச்சுங்க ஓகேவா ஸோ இதில் கேப்ச்சா என்ட்ரி பண்ணுறது மட்டும்தான் வேலையே இன்வைட்டுக்கு அஞ்சு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பட் ஒரு பைசா கூட இன்வைட்டுக்கு ஆட் ஆகலை என்னடான்னு சொல்லி கண்டிஷனை நான் செக் பண்ணி பார்க்கும் போது நம்ம ரெஃபர் பண்ற ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வித்ராவல் எடுத்தா நமக்கு அஞ்சு ரூபா மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது உண்மையாக பொய்யான்னு தெரியல நீங்கள் ரெஃபர் பண்ணுறேன்னா ரெஃபர் பர்சன் பண்ணுறீங்க ரெஃபர் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு லக்கு தான் ஒரு ரெஃபருக்கு அஞ்சுருவாங்கிறது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு தான் ஓகேவா அவ்வளோதாங்க இந்த ஆப்பு நான் எனக்கு முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா இந்த ஆப்பை பற்றி கிடையாது நம்ம அப்புறம் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்ருப்போம் ரெகுலராக நான் வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன் ஃபார்ட்டி டேஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ செம்ம ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெகுலராக வீடியோஸ் போடணுமா வேண்டாமா இல்லை என்ன நினைக்கிறீங்க கண்டென்ட் இருந்தாலே இல்லாட்டி வீடியோ போடவா லைவ் வரவா இந்த மாதிரி நாற்பது நாள் செமஸ்டர் லீவே நான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து சிறப்பாக பண்ணிடலாம் இன்னொரு நல்ல விட பக்கம் லவ் யுவர்ல் ஷோ